Krishna Krishna Hare 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 Krishna Hare Krishna 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 Hare 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 Rama Hare Rama 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 Hare 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 Krishna Hare Krishna 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 Hare 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 Krishna Hare Krishna 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 Hare Hare Sadguru Nath Maharaj Ki Namo Namas Sadgurubhya Sadgurubhyo Namo Namaha Namo Namas Sadgurubhya Sadgurubhyo Namo Namaha ప్రహ్లాద నారద పరాశర పుంటరీక వ్యాసాంబరీష సుఖ సౌనక భీష్మదాల్భ్యాన్ రుక్మాంగదార్జున వశిష్ట విభీషణాతిన్ పుణ్యాని మాన్ పరమ భాగవతాన్ స్మరామి యస్య ప్రసాదలేసేన మాయాతు త్రిగుణాత్మికా దూరతో యాతి మాం హిత్వా వాసుదేవో గురుర్మమ ఇంద్రనీల వికాసేన స్వరూపేన హృది స్థితా యః పాతి విషయేభ్యో మాం వాసుదేవో గురుర్మమ యస్య ప్రేమరసాంబోధౌ నిమగ్నమనసో మమ త్రిణాయితం జగత్సర్వం వాసుదేవో గురుర్మమ కరామళకవత్సర్వం యస్య కారుణ్య వీక్షణాత్ శాస్త్రార్థసాగరం వేద్మీ వాసుదేవో గురుర్మమ విశదస్మేరహాసేన హృదయే నివసన్ సదా చినత్తి సంశయం యో వై వాసుదేవో గురుర్మమ యశ్చకారంతు సర్వజ్ఞం సంకస్పర్శేన బాలకం స ఏవ కరుణా సింధో వాసుదేవో గురుర్మమ అగృష్టజానుగమనం వాత్సల్యా జననీ శిశుం అనుయాథీవ మాం పాతి వాసుదేవో గురుర్మమ క్వచిత్ పతంతం సంసారే సముద్రధ్యాపి రక్షతి యో మాం సర్వేశ్వరో విష్ణో వాసుదేవో గురుర్మమ కృష్ణాయ వాసుదేవాయ దేవకీ నందనాయ చ నందగోపకుమారాయ గోవిందాయ నమో నమః కృష్ణాయ వాసుదేవాయ హరే పరమాత్మనే ప్రణత క్లేశనాశాయ గోవిందాయ నమో నమః నామ సంకీర్తనం యస్య సర్వ పాప ప్రణాశనం ప్రణామో దుఃఖ శమనః తం నమామి హరిం పరం సర్వ శాస్త్రங்களுடைய సారం ఉద్దేశం అబడింగరది ఎన్నే అబడినుటా హృదయத்துல இருக்கக்கூடிய పరమాత్మవ తెలుసుకర్తకు దా లోకத்துல అనేక శాస్త్రங்கள் సంచారం பண்ணின்றிருக்கு அது எந்த சாஸ்திரமா இருந்தாலும் சரி எந்த சித்தாந்தமா இருந்தாலும் சரி யார் எழுதினதா இருந்தாலும் சரி அத்தனை சாஸ்திரங்களுடைய சாரம் பரமாத்மா சுரூபத்தை உனக்கு சாட்சா்காரம் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிறது தான் அநேக சாஸ்திரங்கள் எழுதிட்டு வரும் பொழுது பகவானும் கீதையில சொல்றான் தஸ்மா சாஸ்திரம் பிரமாணந்தே காரியா காரியா வியவஸ்திதோ ஒரு விஷயத்தை சரி இல்லை தவறு பின்பற்றத்தக்கதா அல்லது அதை வந்து ஒதுக்கத்தக்கதா அப்படிங்கிற ஒரு தீர்மானம் பண்ணும் பொழுது உன்னுடைய ஹிருதயத்தை பிரமாணமா வச்சுக்காதே ஹிருதயம் பக்ஷபாதம் உடையது காமக்ரோதாதிகள் உடையது உனக்கு எது லாபம்ங்கிறத அது கன்வின்ஸ் பண்ணிடும் தஸ்மா சாஸ்திரம் பிரமாணந்தே சாஸ்திரத்தை பிரமாணமா வச்சுட்டு தான் நீ காரியம் பண்ணணும் அந்த சாஸ்திரத்துக்கெல்லாம் ஆதி சாஸ்திரம் வேதம் வால்மீகி ராமாயணம் எழுதினாரே வால்மீகி இது என்னுடைய ராமாயணம்னு சொன்னா நம்ம என்ன ஆக்ஷேபிக்க போறோமா இல்ல வேத உபபிரம்மணார்த்தாய வேதத்தில் இருக்கிறது தான் நான் ராமாயணத்துல சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறார்
சாட்சாத் வேதத்துக்கு கொடுத்த வியாசர் பாகவதம் எழுதினா, வியாசர் நான் எழுதியிருக்கேன்னு சொன்னா அதை நம்ம வந்து ஆட்சேபிச்சிட போறோமா? நிகமகல் பதரோர் கலிதம் பலம் சுகமுகாத்து அமிர்த திரவ சம்யூதம் விபத பாகவதம் ரசம் ஆலயம் முகு அகோ ரசிகா புவி பாவுகாக. வேதம்ங்கிற ஒரு விருட்சத்துல பழுத்த பழமாக்கும் இந்த பாகவதம்ங்கிறார். 100,000 ஸ்லோகம் அனுகிரகம் பண்ணினார் வேதவியாசர் மகாபாரதம் இதி பஞ்சமோ வேதா அப்படிங்கிறார். வேதத்தில் இருக்கிறது தான் ராமாயணத்தில் இருக்கு, வேதத்தில் இருக்கிறது தான் பாரதத்தில் இருக்கு, வேதத்தில் இருக்கிறது தான் பாகவதத்தில் இருக்கு, வேதத்தில் இருக்கிறது தான் 18 புராணங்கள்ல இருக்கு, உப புராணங்கள்ல இருக்கு, ஸ்மிருதிகள்ல இருக்கு. அவர்கள் வரைக்கும் போக வேண்டாம். பதிகம் பாடுற நாயன்மார் என்ன சொல்றார்னா, வேதம் நான்கினும் மெய்ப்பொருள் ஆவது நாதன் நாமம் நமசிவாயவே. வேதமோடு ஆரங்கம் ஆயினானே வேத நெறி தழை தோங்க சந்திரன் சடையில் அணிந்த சங்கரன் சாமவேதி. இங்கு திருமங்கி ஆழ்வார் நம்ம பார்த்தசாரதிய மங்களாசாசனம் என்றார் வேதத்தின் வேதத்தை வேதத்தின் சுவைப்பயனை திரு அல்லிக்கேணி கண்டேனே அப்படிங்கிறார். வேதத்தினுடைய சாரம், வேதத்தினுடைய சாரம், வேதத்தினுடைய சாரம் தான் எல்லாரும் சொல்லிட்டு வந்திருக்கா. ஒரு கிரந்தம் ஒருத்தர் எழுதிட்டு போயிட்டார், அந்த கிரந்தத்துக்கு இன்னொருத்தர் வந்து அதுக்கு ஒரு பாஷ்யம், பாஷ்யம்னா கமெண்ட்ரி, கமெண்ட்ரி எழுதும் பொழுது இந்த கமெண்ட்ரி எழுதுறாரு அவருக்கு நிறைய ஹிருதயத்துல ரசமும் பாவமும் இருக்கிறதுனால இது இப்படி எழுதலாமோ, இப்படிதான் அவர் நினைச்சு எழுதியிருப்பாரோ அப்படிங்கறதெல்லாம் புதுசு புதுசா சொல்றார். நாமே கூட ஸ்ரீமத் பாகவதத்தை உபன்யாசம் பண்ணும் பொழுதும் ராமாயணத்தை உபன்யாசம் பண்ணும் பொழுதும் இப்படி எல்லாம் சொல்றது உண்டு. அதுக்கெல்லாம் பாவார்த்தங்கள் அப்படின்னு பேரு. பாகவதத்திலே கிருஷ்ணன் பிறந்துட்டானா, தம் அத்புதம் பாலகம் அம்புஜேக்ஷணம் சதுர்புஜம் சங்ககதாயுத்தாயுதம் ஸ்ரீவத்சலக்ஷ்மம் கலசோபி கௌஸ்துபம் பீதாம்பரம் சாந்திர பயோத சோபகம் அப்படின்னு சொல்லும் பொழுது தம் அத்புதம் பாலகம்னு ஏன் இந்த இடத்துல வியாசர் சொன்னார் அப்படின்னா, லோகத்திலேயே அசாதாரணமா குழந்தையா இருக்கிறதுனால அத்புத பாலகன், பிறப்பே இல்லாதவனுக்கு பிறப்பு அத்புத பாலகன், எல்லாரையும் பிரம்மாவை தான் படைப்பார், பிரம்மாவை படைச்சிருக்கிறவரே வந்து பிறந்திருக்கார் தம் அத்புதம் பாலகம், பொழுக்கும் பொழுதே ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கார் தம் அத்புதம் பாலகம், பொறுக்கும் பொழுதே சங்கு சக்கர கதாதரனா வந்திருக்கார் அற்புதம் பாலகம், பொருந்த குழந்தை அழும் அம்மா சமாதானப்படுத்துவா, இங்க அம்மாவும் அப்பாவும் கம்சனை நினைச்சிட்டு அழுறா, குழந்தை சமாதானப்படுத்துறது தம் அற்புதம் பாலகம். எல்லாத்துக்கும் மேல இப்ப நம்மத்துல குழந்தை பிறந்த உடனே அப்பா என்ன சொல்லுவார், எனக்கு புள்ள பிறந்திருக்கான் அப்படின்னு சொல்லணும். இங்க கிருஷ்ணர்ட்ட சொல்ல முடியாதான், ஏன்னா இவன் ஜெகத் பிதா. இப்ப வசுதேவர் என்ன சொல்லணும்னா, எனக்கு அப்பா பிறந்திருக்கார் அப்படின்னு சொல்லணும். ஜகத்துக்கே பிதான்னாவே, ஜகத்துக்கு பிதா பிறந்திருக்கும் பொழுது என் புள்ள பிறந்திருக்கான்னு எப்படி சொல்றது, லோகத்துக்கே அப்பாவான அப்பா பிறந்திருக்கார். இப்ப தம் அத்புதம் பாலகம்னு ஒரு வரி எடுத்துட்டா, இவ்வளவு பாவங்கள் மகான்கள் உற்பத்தி பண்ணி அவ ரசிச்சு ரசிச்சு எடுத்து கொடுத்திருக்கா இல்லையா, இதுக்கெல்லாம் பாவார்த்தங்கள்னு பேரு. அந்த பதத்தை வச்சுட்டு இதுல என்ன அக்ஷரம் இருக்கு, என்ன சப்தம் இருக்கு, இந்த பக்கம் சேர்க்கலாமா அந்த பக்கம் சேர்க்கலாமான்னு பார்த்தோமானால், பதார்த்தம் சப்தார்த்தம், பதார்த்தம் சப்தார்த்தம் பாவார்த்தம், பாவார்த்தத்தை நம்ம எடுத்து சொன்னோமானால் இதெல்லாம் வீண் கற்பனை, கிரந்த கர்த்தாவுக்கு அப்படி ஒரு அபிப்பிராயம் இருக்குமான்னு தெரியாது. தமிழ்ல கம்பராமாயணத்தை எடுத்துட்டு பார்த்தோமானால், ஹனுமார் சீதையை பார்த்துட்டு ராமர்கிட்ட வந்து சொல்ல போறார், தான் சீதையை பார்த்துட்டேன் அப்படிங்கிறத. ஹனுமாருக்கு ஒரு பேர் உண்டு, சொல்லின் செல்வன் அப்படிங்கிற ஒரு பேர் உண்டு. என்னன்னா, ரொம்ப அழகா பேசுறதுல கெட்டிக்காரர்னு ஒரு அர்த்தம், ராமநாமம் சொல்லின் அவ்விடத்திற்கு செல்வன், அதனால் சொல்லின் செல்வன் அப்படின்னு பேர் உண்டு அவருக்கு. எங்கெல்லாம் ராமநாமமும் ராம பஜனையும் ராம கதையும் நடக்கிறதோ அந்த இடத்துக்கு ஓடிவிடுவார் அவர், அங்குதான் இருப்பார் அவர், அதனால அவருக்கு சொல்லின் செல்வன் ஒரு பேர் உண்டு இல்லையா. அப்போ அவர் ரொம்ப ஜாக்கிரதையா பேசுவார், அழகா பேசுவார், அனாவசியமா ஒரு வார்த்தை பேச மாட்டார். அப்பேற்பட்ட ஹனுமார் இங்க வந்து ராமரை பார்த்து சொல்ல போறார் சீதைய பார்த்த விஷயத்தை. தவிச்சுட்டு இருக்கார் பிரபு, சீதைய பார்த்தாச்சா பார்த்தாச்சா பார்த்தாச்சா, என்ன ஆகும் என்ன ஆகும், எப்படி இருக்கா
அங்கிருந்து வந்த ஹனுமான் சொல்றதா கம்பன் சொல்றான், கண்டன் என் கற்பின கனியை கண்களால் கண்டனன் பார்த்துட்டேன். அடுத்தது ராமர் ஒரு கேள்வி கேட்பார், பவித்திரமா இருக்காளா கற்பின கனியை. மூணாவதா கண்களால். இது அனாவசியம். இந்த இடத்துல ரொம்ப வார்த்தைகள் முக்கியமா வரவேண்டி இருக்கு. ஒரு மனுஷன் காதால பார்ப்பானா, மூக்கால பார்ப்பானா, வாயால பார்ப்பானா, கண்களால் தானே பார்ப்பான். அப்ப இந்த இடத்துல அனுமார் அனாவசியமான ஒரு பதப்பிரயோகம் பண்றாரோ? கண்டனன் கற்பின கனியை கண்களால் பார்த்துட்டேன்னு சொல்லிட்டார். பார்த்துட்டேன்னு சொன்ன உடனே அடுத்ததான் ராமர்கிட்ட இருந்து என்ன கேள்வி வரும்னு அனுமாருக்கு தெரியும். அவ பவித்திரமா இருக்காளான் தான் கேட்பார். அதனால கற்பின கனியை அப்படின்னு விட்டார். அடுத்ததான் ராமருக்கு ஒரு சந்தேகம் வரும், ஹனுமாருக்கும் நமக்கும் சக்கியம் ஏற்பட்டது சீதையை நம்ம பரித்தியாகம் பண்ணினதுக்கு அப்புறம் தானே. ஹனுமார் சீதையை பார்த்ததே இல்லையே, பார்த்ததே இல்லாத பொழுது இவர் வேற யாரையாவது பார்த்துட்டு அவர் தான் சீத்தைன்னு வந்து அவ ஜாக்கிரதையா இருக்கான்னு சொல்லி பார்த்தது சீத்தைங்கிறதுக்கு என்ன பிரமாணம்? அந்த கேள்விதானே இப்ப பிரபுட்டேந்து வரும். அதற்கு தான் இது பதில், கண்களால். கண்களால் சொல்லும் பொழுது ஹனுமார் தன்னுடைய கண்களால் அப்படின்னு சொல்லல, அந்த பெண்ணை பார்த்தேன், அவளுடைய கண்கள் எப்படி இருந்ததுன்னா பூமியில இருக்கக்கூடிய எந்த ஸ்திரீகளுடைய கண்ணும் அவளுடைய கண்ணுக்கு சமமாகாது, அத்தகைய கண்களுடையவள் மகாலட்சுமி பிராட்டியாதான் இருக்கணும், கண்டனன் கற்பின கனியை கண்களால். அவளுடைய கண்களை கொண்டு அவ சாட்சாத்து பிராட்டிங்கிறத தெரிஞ்சின்றேன். இப்ப பாவார்த்தம். அதே மாதிரி திருப்பாவையில பார்க்கும் பொழுது, சிறு பேரனைத்தனவும் சீரி அருளாதே கோவிந்தாம். திருப்பாவை சிறு பேரனைத்தனவும் சீரி அருளாதேன்னு பெரியவாச்சான் பிள்ளை என்ன இங்க வியாக்கியானம் பண்றார்? நந்தகோபனுடைய வீட்டு வாசல நிற்கக்கூடிய கிருஷ்ணன் அங்க வரக்கூடிய எல்லா பெண்குட்டிகளையும் அழவுட்டுண்டே இருக்கானோ? பாரதியார் சொல்றார் இல்லையா, தீராத விளையாட்டு பிள்ளை தெருவிலே பெண்களுக்கு ஓயாத தொல்லை, தீராத விளையாட்டு பிள்ளை. என்ன பண்ணுவோம், தின்ன பழம் கொண்டு தருவான், அதை தின்கின்ற போதிலே தட்டி பறிப்பான், தீராத விளையாட்டு பிள்ளை. என்னப்பன் என்னையன் என்றால், என்னப்பன் என்னையன் என்றால், அதை எச்சில் படுத்தி கடித்து தருவான், தீராத விளையாட்டு பிள்ளை. இப்படிலாம் அந்த பெண்குட்டிகளோட வம்பு இழுத்துருக்கான். கண்ணு மூடிக்கோ, இந்த பூவை உன் தலையில வச்சு விட போறேன். இந்த குழந்தை கண்ணை மூடிண்டே இருக்கும், பார்த்தா பூ வேற ஒரு பெண்குட்டியோட தலையில இருக்கும். கிட்டா எங்க அம்மா எனக்கு பட்டுப்பாவடை வாங்கி கொடுத்திருக்கா, புழுதிய வாரி அரைப்பான். இவெல்லாம் ஒரு மீட்டிங் போட்டா இவன் நம்மள நாள் ஒரு வண்ணமும் பொழுது ஒரு மேனையும் அழ விட்டுண்டே இருக்கானே, இவனை எப்படி அழ வர்றது? ஒரு கோபி வந்து இப்படி அழகு காண்பிச்சா இவன் திருப்பி காண்பிச்சுட்டு போயிடுறான். என்ன பண்றதுன்னே தெரியல. ஒரு நாள் நந்தகோபன் வீட்டு வாசல்ல இவன் நிற்கும் பொழுது இந்த கோபிகை எல்லாம் வரிசையா போய் இந்த பெண்குட்டிகள்லாம், ஏ பரவாசுதேவா, வைகுண்டபதே, பரபிரம்மே, நாராயணான்னு உடனே கிருஷ்ணன் அழறானாம். ஏன்னா என்ன கண்ணான்னு கூப்பிடாம இப்படி எல்லாம் கூப்பிடுறாளே. வைகுண்டபதிக்கு வைகுண்டபதிங்கிற பேர் இந்த கோகுலத்துல சிறு பேராப்ப எடுத்து, சிறு பேரனைத்தனவும் சீரி அருளாதே கோவிந்தா, பிரியவாச்சான் பிள்ளையினுடைய ஈடு. அதே மாதிரி ஊரிலேன் காணி இல்லை, உறவு மற்றொருவர் இல்லை, பாரில் நின் பாதமூலம் பற்றினேன் பரமமூர்த்தியினார் திருமாலையில. ஒரு காலம் ஆழ்வார் புலம்புறாரோ, எனக்கு ஊர்ல வந்து ஒரு 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 ஏக்கர் நிலம் இல்லை, சொந்தக்காரா யாரும் இல்லை, அப்படி புலம்பினா அவர் ஆழ்வாரா? பிரியவச்சன் பிள்ளை சொல்றார், அப்படி புலம்பலவர், ஒரு நிலமோ நீச்சோ வீடோ நமக்கு சொத்துன்னு இருந்தா ஸ்ரீரங்கத்தில் இருக்கணும் அப்படிங்கிறார். ஊரிலேன் காணி இல்லை, உன் ஊரிலேன் காணி இல்லை, உறவு மற்றொருவர் இல்லை, என்னன்னா ஸ்ரீரங்கத்தில் 10 ஏக்கர் நிலம் வாங்கி போட்டிருந்தேனானால் அந்த நிலத்துல தானியம் விளைஞ்சிருக்கா, விர விட்டுட்டாளா, அங்க அறுவடை இருக்கா, அப்புறம் இப்படி ஏதாவது வேலை இருக்கும் இல்லையா, அந்த சாக்கில நிலத்தை பார்க்க வரக்கூடிய சாக்கில உன் தரிசனம் கிடைக்குமே. இந்த ஊர்ல 10 சொந்தக்காரா இருந்தா அப்பப்ப ஏதாவது வளக்காப்பு சீமந்தம் புண்ணியாவச்சனோ பத்திரிக்கை அனுப்பினா அவர்கள் வீட்டுக்கு வர சாக்கில உன்னுடைய தரிசனம் கிடைக்குமே. அதனால் ஊரிலேன் காணி இல்லை, உறவு மற்றொருவர் இல்லை, பாரில் நின் பாதமூலம் பற்றினேன் பரமமூர்த்தின்னு சொல்றதெல்லாம் இப்படி ஈட்டுல எடுத்து கொடுக்கிறார் பெரியவாச்சான் பிள்ளை. இதெல்லாம் பாவார்த்தம்னு பேரு.
பாமார்த்தத்தை அதுக்கு முன்னாடி இருக்கிறவா ஏத்துக்கலாம் ஏத்துக்காம போலாம், அதெல்லாம் அர்த்தவாதம், சும்மா வீண் வேலை. ஏதோ கற்பனா சக்தி இருக்குன்னு இஷ்டத்துக்கு எழுதிட்டு போறான். கிரந்த கர்த்தாவுடைய அபிப்பிராயம் அப்படி கிடையாதுன்னு சொல்றவாளும் இருக்கா இல்லையா? வேதத்துக்கு சாட்சாத் வித்யாரண்யர் பாஷ்யம் பண்ணி கொடுத்தார். வித்யாரண்யர் பாஷ்யம் இல்லைன்னா இன்னைக்கு வேதத்துக்கிட்ட யாருமே போக முடியாது. என்ன புரியும் நமக்கு? வேதம் ஒண்ணு ஒன்னா சொல்லிட்டு விழும்போது என்ன இது என்ன சொல்றது அப்படின்னே நமக்கு புரியாது. ஏன்னா வேதத்துக்கே மறைன்னு ஒரு பேர் உண்டு. அதுக்கு என்ன அர்த்தம்னா மறைச்சு பேசும்னு ஒரு அர்த்தம், மறைவான பொருளை பத்தி பேசும் அப்படிங்கிறது ஒரு அர்த்தம். கண்ணுக்கு தெரியாத பொருள் வேதம் என்ன பேசாதான், இந்த டெஸ்கை பத்தி பேசாது, இந்த மைக்க பத்தி பேசாது, இந்த ஃபைலை பத்தி பேசாது, எதெல்லாம் கண்ணுக்கு தெரியறதோ அதை பத்தி வேதம் பேசாது. அப்படி பேசியிருந்ததுன்னா அது வேதம் இல்லை. மறுபிறவியை பத்தி பேசும், பாவ புண்ணியத்தை பத்தி பேசும், இரு லோகங்களை பத்தி பேசும், தெய்வத்தை பத்தி பேசும், தேவர்களை பத்தி பேசும். ஏன்னா மறைவான விஷயங்களை பேசுறதுனாலதான் அதற்கு மறை அப்படின்னே பேரு. அந்த வேதத்திலே என்னென்ன அர்த்தம்ங்கிறத நமக்கு வித்யாரண்யர் வந்து எடுத்து கொடுக்கலன்னா வேதார்த்தமே யாருக்கும் புரியாது, புரியாது. எல்லாரும் பிரமிக்கிறா, ஃபாரினர்ஸ் உள்பட. இப்படி ஒரு தனி மனுஷன் இவ்வளவு அழகான ஒரு வியாக்கியானம், ஒரு கமெண்ட்ரி, வேத பாஷ்யம் பண்ணிருக்க முடியுமா அப்படின்னு இன்றைக்கு வரைக்கும் வெளிநாட்டுக்காரர்கள்லாம் மண்டையை போட்டு உடைச்சுக்கிறா. அப்படி ஒரு பாஷ்யம் பண்ணிருக்கார். ஸ்ரத்தயாதேயம் அஸ்ரத்தயாதேயம் ஸ்ரீயாதேயம் அப்படிலாம் வேதம் சொல்றது இல்லையா? ஸ்ரத்தையோட கொடு, அஸ்ரத்தையோட கொடுக்காத, வெட்கப்பட்டு கொடு. இதுக்கு வித்யாரண்ய பாஷ்யம். இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? ஸ்ரத்தையாதேயம் அஸ்ரத்தையா அதேயம்ங்கிறத இங்க வித்யாரண்யர் பாஷ்யம் பண்ணியிருக்கார். ஸ்ரத்தையா கொடு, அஸ்ரத்தையாவது கொடு அப்படின்னு. அஸ்ரத்தையாவது கொடுக்காதேன்னு சொல்லணும் இல்லையா? அப்படி சொல்லல இங்க. அஸ்ரத்தையாவது கொடு, கிரியாதி வெக்கப்பட்டு கொடு. என்னன்னா என்னால இவ்வளவுதான் கொடுக்க முடியாது, எவ்வளவு கொடுக்கிறேன் பத்தியா அப்படின்னு நினைக்காத. நம்ம மதத்துல மட்டும் என்னன்னா கொடுக்கிறவன் பெரியாளே கிடையாது, வாங்கிக்கிறவன் தான் பெரியாள். வாங்கிக்கிறவனுக்கு ஆத்துல கூப்பிட்டு பலகால கோலம் போட்டு அவனை உட்காத்தி வச்சு அவன்கிட்ட நாம நின்னுட்டு கொடுத்து அவனை விழுந்து சேவிக்கணும், அதுதான் முறை. உனக்கு வாங்கிக்கிறதுக்கு ஒருத்தன் கிடைக்கிறானே அதுவே பெரிய பாக்கியம். இப்படிலாம் சொல்றது இல்லையா? அப்ப வேத பாஷ்யம். அது மாதிரி உலகத்தில் இருக்கக்கூடிய எவ்வளவு சாஸ்திரங்கள், எவ்வளவு இதிகாசம், எவ்வளவு புராணம், இதுக்கு எவ்வளவோ கமெண்ட்ரிஸ் வரலாம். பத்து உபநிஷத்தையும் பிரம்மசூத்திரத்தையும் பகவத்கீதையும் எடுத்துட்டு ஆதிசங்கரர் அத்வைதமா சித்தாந்தம் பண்ணியிருக்கார். அதே விஷயங்களை எடுத்துட்டு ராமானுஜர் விசிஷ்டாத்வைதமா சித்தாந்தம் பண்ணியிருக்கார். அதே விஷயங்களை எடுத்துட்டு மத்வாச்சாரியார் துவைதமா சித்தாந்தம் பண்ணியிருக்கார். அதே விஷயங்களை எடுத்துட்டு அபய தீட்சிதர் சிவாத்வைத்தம்னு ஒரு சித்தாந்தம் பண்ணியிருக்கார். இப்படிலாம் போகிறதே. இப்ப அவாவாளுடைய மத்வரை கேட்டா இதுதான் இந்த பிரம்மசூத்திரத்தினுடைய அபிப்பிராயம், ராமானுஜரை கேட்டா இதுதான் இதனுடைய அபிப்பிராயம், சங்கரரை கேட்டா இதுதான் இதனுடைய அபிப்பிராயம்னு சொல்லுவார். ஆனா இந்த கிரந்தங்கள் எல்லாம் பண்ணின ஒருத்தரே இதனுடைய அபிப்பிராயம், இதனுடைய எசன்ஸ், இதனுடைய சாரம் இதுன்னு சொல்லிட்டா வேற யாரும் வாய் திறக்க முடியுமோ? கப்பு சிப்புன்னு இருக்க வேண்டியதுதான். வேதத்தை கொடுத்தவர் வியாசர், மகாபாரதத்தை கொடுத்தவர் வியாசர், உபனிஷத்தை கொடுத்தவர் வியாசர், பகவத்கீதையை கொடுத்தது வியாசர், பிரம்மசூத்திரத்தை கொடுத்தவர் வியாசர். அந்த மகாபாரதம் 100,000 ஸ்லோகம், அந்த மகாபாரதம் 100,000 ஸ்லோகத்துல வேத வியாசரே சொல்றார், ஆலோட்ய சர்வசாஸ்திராணி விசாரிய புன புனகாயிதமேகம் சுனிஷ்பண்ணம் தேயோ நாராயண சதா. நான் எந்தெந்த சாஸ்திரங்களை உலகத்துக்கு அனுகிரகம் பண்ணினேனோ ஆலோட்ய ஆலோசனை சர்வசாஸ்திராணி நான் கொடுத்த சர்வசாஸ்திர விசாரியச்ச புனப்புனகா, ஒரு தினால திரும்பி 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 பார்த்துட்டேன் அத்தனை சாஸ்திரத்தை சாரணனா தியேயோ நாராயண சதா. அந்த புண்டரீகாட்சனான வாசுதேவனான நாராயணனே நாம சங்கீர்த்தனத்தினால ஆராதனம் பண்ண வேண்டியது அப்படிங்கிறது தான் சர்வசாஸ்திரத்தினுடைய சாரம்னு சாஸ்திரத்தினுடைய பிரவர்த்தகரான வியாசரே சொல்லிட்டார். இத பகவன் நாம போதேந்திரால் பகவன் நாம ரசோதயத்தில் எடுக்கிறார், சதா அப்படின்னு எடுக்கிறார். தியேயோ நாராயண சதானா நாராயணனுக்கு பூஜைன்னு இருக்க கூடாதா? தேயோ நாராயணா அப்படின்னு விட்டா சத்யநாராயண பூஜைன்னு இருக்க கூடாதா? சதாங்கிற ஒரு பதம் போட்டிருக்கிறதுனாலே ஆல்வேஸ் 24 hours அப்படின்னா நாமகீர்த்தனம் ஒண்ணுதான் கால வேலையெல்லாம் பார்க்காம பண்ண முடியும். தேயோ நாராயண சதா, அந்த நாராயணனை நாமகீர்த்தனத்தினால ஆராதனம் பண்ண வேண்டியதுதான் சர்வசாஸ்திரத்தினுடைய சாரம் அப்படின்னு வேதவியாசரே சொல்லிட்டாருன்னா அப்புறம் யார் சொல்ல முடியும்? அதனாலதான் மகான்கள் அந்த வழியை காண்பிச்சுட்டே இருக்கா.
ஜபரே ஹரிநாம ரசனே ஜபரே ஹரிநாம ஜபரே பதாம் நீத்யோ பக்த ஜனானாம் சுபதம் சுலவம் மதுரம் சுஸ்வரம் ஜபரே ஹரிநாம ரசனே ஜபரே ஹரிநாம. இந்த ஹரிநாம சங்கீர்த்தனத்தை யார் பண்றார்? முனிவர நாரத வீணாரணீதம் மோகமராப்தி சோஷன சரீதம் மோக்ஷார்த்திக ஜன மண்டல பணிதம் மோதகரோ நித்ய ஆனந்த பரிதம் ஜபரே ஹரிநாம ரசனே பெருமையை சொல்லட்டோமா? கணிக அஜாமில கஜவாலி பிரமுகோதாரண பிரதித சரி. புராணம்னு ஒரு புராணம், ஜீவந்தேன்னு ஒரு வேசியினுடைய கதையை சொல்றது அந்த புராணம். ஒரு வேசி இருந்தா, அவ ஒரு கிளி வளர்த்தா, அந்த கிளிக்கு ராம 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 ராமன்னு சொல்லி கொடுத்தா, அவ உயிர் போகும் பொழுது அந்த கிளி ராம ராம ராமான்னு சொல்லித்தான் அந்த ராம சப்தத்தை கேட்டுண்டே கரையேறினது, கேட்டுண்டே பிராணன் போனதுனால அவளுக்கும் சத்கதி கிடைச்சது. கணிக்க அஜாமிலன்கிறவன், பஞ்சமகா பாதகங்களை பண்ணினவன் அஜாமில கஜ, ஒரு யானை தடாகத்துல மாட்டின்றது, ஒரு முதல பிடிச்சு இழுக்கிறது காலு, அந்த யானை யோசிக்கிறது இந்த முதல யானையினுடைய காலை விட்டாதானே அது ஏதாவது ஆகாரம் சாப்பிட முடியும். வாயோ யானையினுடைய காலை பிடிச்சிட்டு இருக்கு, அப்புறம் எப்படி ஆகாரம் சாப்பிடும்? இது காலை பிடிச்சிட்டு இருக்கிறதுனால தண்ணியை விட்டுட்டு போக முடியல, யானை யானையும் சாப்பிட முடியல, யானையும் சாப்பிடல, முதலையும் சாப்பிடல. ஆனா பல்லாயிரக்கணக்கான வருஷங்கள் உயிர் வாழறதுன்னு உடனே அந்த யானைக்கு கூட தோன்றது, மிருத்யு யாரை பார்த்து பயப்படுறானோ அவன் நம்மளை ரட்சிச்சுட்டு இருக்கான். அதுக்கு எப்படி தோணித்தன? பிராக் ஜென்ம அனுசிக்ஷிதம், ஜென்மாந்திரத்துல அது பண்ணின பூஜா பலத்தினால இது தோணித்தான். பக்கத்துல தடாகத்தில இருந்து ஒரு தாமரை எடுத்தது, நாராயணா அகில குரு பகவன் நமஸ்தேன்னு தூக்கி போட்டது, பகவான் வந்து ரட்சித்தான். கணிக அஜாமில கஜவாலி, ஒரு வேடன் பஞ்சமகா பாதகங்களை பண்ணிட்டு இருந்தவன் ராமாங்கிறது கூட வரல, அவனுக்கு மரான் தான் நாரதர் உபதேசம் பண்ணினார், இன்றைக்கு வால்மீகி ரிஷி ஆயிட்டார், ஆதிகாவியம் கொடுத்திருக்கார். கணிக அஜாமில கஜவால்மீகி பிரமுகோதார பிரதிதரி. இத சொன்ன உடனே எல்லாருக்கும் என்ன தோணும்னா, ஓஹோ கணிக, ஒரு அஜாமிலன், ஒரு யானை, ஒரு வேடன், இவர்களுக்கு தான் போல இருக்க நாமா, நமக்கு இல்லை நினைக்காத. கௌதம கௌசிக சுகசனகாதி, கௌதம கௌசிக சுகசனகாதி, முனிவர கீர்த்தித பரம பவித்ரம். அகலியினுடைய பர்த்தா கௌதமர், ராமா என்ன உன்னால தாண்டா என்னுடைய மனைவி பவித்திரமான ராம ராம கௌதம விஸ்வாமித்திரர், கௌசிக சுகர், பாகவதம் சொல்லக்கூடிய சுகர், கௌதம கௌசிக சுக சனகாதி. பாகவதத்துல சொல்றது சனகாதிகள்லாம் ஒரு பஞ்சாட்சரம் ஜபம் பண்றாளாம், என்னன்னா ஹரி சரணம் ஹரி சரணம் ஹரி சரணம். கௌதம கௌசிக சுக சனகாதி, முனிவர கீர்த்தித பரம பவித்ரம் ஜபரே ஹரிநாம ரசனே ஜபரே ஹரிநாம. அத்தகைய ஹரிநாமத்தினுடைய பிரபாவத்தை உலகத்துக்கு காண்பிக்கிறதுக்கு எவ்வளவோ மகான்கள் வந்தாலும் அதுல முத்தான ஒருத்தர் மகாபிரபு.
அந்த மகாபிரபு நவத்வீபம் அப்படிங்கிறது பிறந்தார் இல்லையா, அந்த நவத்வீபத்திலிருந்து அவர் இந்த பூரிக்கு வரணும், பூரிக்கு வரணும், பூரிக்கு வரணுங்கிறத ரொம்ப ஆசைப்பட்டார். வேதம்னு சொன்னேன், வேதம் தான் நம்முடைய மதத்திலேயே உலகத்தில் இருக்கக்கூடிய சர்வ கிரந்தங்களுக்கும் ஆதாரம். அந்த சர்வ கிரந்தங்களுக்கும் வேதம் ஆதாரமா இருக்கக்கூடிய அந்த வேதத்துல ரெண்டே ரெண்டு க்ஷேத்திரங்களை பத்தி தான் பேசியிருக்கு. ஒன்னு பூரி ஜெகநாதம், இன்னொன்னு திருவேங்கடமுடையான் திருப்பதி. அப்பேற்பட்டது பூரி க்ஷேத்திரம். பூரி க்ஷேத்திரத்துக்கு குப்த பிருந்தாவனம், ரகசியமான பிருந்தாவனம் அப்படின்னு ஒரு பேர் உண்டு. நீலாச்சலம் அப்படின்னு ஒரு பேர் உண்டு. சமுத்திரக்கரை கட்டிடக்கலைக்கே சிறப்பான ஒரு அற்புதமான கோவில். இன்றைக்கும் அந்த கோவில்ல பிரகல்லாத, நாரத, பராசர, புண்டரீக போன்ற மகான்கள்லாம் சர்வசகஜமா நடமாடின் இருக்காளாம். மிலிட்ரியில எல்லாம் கார்த்தால அந்த பிளாகை ரைஸ் பண்ணி சாயங்காலம் ட்ரம்ஸ் வாசிச்சு அந்த பிளாகை இறக்குற மாதிரிக்கு இன்றைக்கும் அந்த கோவில்ல கொடியை ஏத்தி சாயங்காலம் இறக்குவான். அன்னக்ஷேத்திரம் ஜெகநாதருக்கு ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு தரம் அப்படியே நைவேத்தியம் பண்ணிட்டே இருப்பா. சிலதெல்லாம் பகவான் திருவண்ணாமலையில அந்த கிரி பகவானாம், கங்க பகவானாம், பிருந்தாவனத்தில் இருக்கக்கூடிய ரஜஸ் மண்ணு பகவானாம், அஸ்வத்த விருட்சம் பகவானாம், கருடன் பகவானாம், புஷ்கரங்கிற க்ஷேத்திரத்தில் இருக்கக்கூடிய ஏரி பகவானாம், சால கிராமத்தில் இருக்கக்கூடிய கல்லு பகவானாம், அது மாதிரி நைமிஷாரண்யம்னு சொல்லக்கூடிய இடத்துல அந்த காடே பகவானாம் ஆரண்யம். அதே மாதிரி பிருந்தாவனத்தினுடைய பூரியினுடைய பிரசாதம் பகவான். இப்ப நாம யாராவது ஒரு கோவில்ல போய் பாரதசாரதி கோவில் இருந்து பிரசாதம் எடுத்துட்டு வரா, நான் இன்னும் குளிக்கல, நான் குளிச்சுட்டு இந்த பிரசாதத்தை எடுத்துக்கல சொல்லலாம். நான் படுக்கையில படுத்துட்டு இருக்கேன், நான் வந்து ஸ்நானம் பண்ணிட்டு எடுத்துக்கிறேன், பல்லு கூட தைக்கல சொல்லலாம். ஆனா பூரியிலிருந்து பிரசாதம் வந்த உடனே நீ குளிச்சையோ குளிக்காமையோ படுக்கையில இருக்கையோ என்ன, உடனே வாங்கிட்டு தலையில வச்சுட்டு வாயில போட்டுக்கணும். அந்த பிரசாதத்துக்கு அப்படி ஒரு பெருமை உண்டு. எதை ஒரு மனுஷன் சாப்பிடக்கூடாது அப்படின்னுட்டா நிறைய அதுக்கு சாஸ்திரங்கள் சொல்றது. எதுல ஒரு கேசம் விழுந்துடுத்தோ அதை சாப்பிடக்கூடாது, சமைச்சு இவ்வளவு நாழி ஆயிடுச்சுன்னா சாப்பிடக்கூடாது அப்படிங்கறதெல்லாம் சொல்லி ரொம்ப பாப்பம் எதுன்னா பூனை உன்னத்தை சாப்பிட்டு கொடுத்து முகந்து பார்த்து கொடுத்தனா அதை சாப்பிடக்கூடாது. அதுதான் ரொம்ப சாப்பிடக்கூடாததுலயே ரொம்ப பாவம். ஆனா சாஸ்திரம் என்ன சொல்றதுன்னா பூனை வாயிலிருந்து புடுங்கி பூரி பிரசாதத்தை சாப்பிடு அப்படின்னுட்டா பூரி பிரசாதத்தினுடைய பெருமை எத்தகையது. பூனை வாயிலிருந்து கூட புடுங்கி சாப்பிடு. அப்பேற்பட்ட க்ஷேத்திரம் பூரி. இந்த மகாமந்திரம்னு நம்ம கீர்த்தனம் பண்ணிட்டு இருக்கமே, இந்த மகாமந்திரத்தை லோகத்துல ஸ்தாபிக்கிறதுக்கு வந்த மகாபிரபு 48 வருடங்கள் தான் இந்த பூமியில இருந்தார். 12 வருஷங்கள் நவத்வீபத்தில சர்வசாஸ்திரங்களுக்கும் பாடசாலை நடத்திட்டு குழந்தைகளோட விளையாண்டு இருந்தார். கயாக்ஷேத்திரம் போனார். குருநாதர் கிட்டேந்து அவருக்கு தசாட்சரிங்கிற மந்திர உபதேசம் கிடைச்சது. அதுக்கப்புறம் வாழ்க்கை மாறிடுத்தோ, சதா நாமா சொல்லிட்டு இருப்பார். வீட்டை கதவை சாத்திட்டு ஸ்ரீவாச பண்டிதர்னு ஒருத்தருடைய வீட்டுல எப்ப பார்த்தாலும் அகண்டமா நாமா நடக்கும். என்ன பண்ணுவார் அப்படின்னா ஏக நாமா, போதேந்திரால் மாதிரி, ஸ்ரீதரையாவால் மாதிரி. ஸ்ரீவாச பண்டிதரோ ரொம்ப பெரியவர், சர்வசாஸ்திரம் படித்தவர், சதாச்சாரம் உள்ளவர், வயசான கிழவர். அந்த ஊர்ல அவருக்கு அப்படி ஒரு மதிப்பு உண்டு. ஸ்ரீவாச பண்டிதர் வீட்டுக்கு மகாபிரபு சாயங்காலம் எல்லாம் முடிச்சுட்டு 7-8 மணிக்கு வருவான். எல்லாம் பாகவதால் வருவான். பாகவதால்னா யாருன்னு நினைச்சுட்டு இருக்கேள், ஒவ்வொருத்தரும் 4 சாஸ்திரம் 5 சாஸ்திரம் படிச்சவா, சதாச்சாரம் உள்ளவா, கதவை சாத்தின்றுவா. ஏன்னா ரசபங்கம் ஆகக்கூடாது. கதவை சாத்திண்டு அப்படி ஒரு பஜனை நடக்கும். எல்லாரும் சேர்ந்துருவா, பஜனைனா உட்காந்துட்டு இன்னும் 1 மணி நேரம் நாமா சொல்லணுமா, மணி எவ்வளவு இருக்கு, இன்னும் எவ்வளவு நாடி, அப்படியா ஒரு பஜனை. நம்ம ஃப்ரெண்டோட பேசிட்டு இருக்கும் பொழுது கடிகாரத்தை வச்சுக்க மாட்டோம். சினிமா பார்த்துட்டு இருக்கும் பொழுது கடிகாரத்தை வச்சுட்டு இருக்க மாட்டோம். டிவி பார்க்கும் பொழுது கடிகாரத்தை வச்சுக்க மாட்டோம். மேட்ச் பார்க்கும்போது கடிகாரத்தை வச்சுக்க மாட்டோம். ஆனா நாம ஜபம் பண்ணும்போது மட்டும் கடிகாரம் இருக்கும். எவ்வளவு நாழி ஆயிடுத்து, என்னடா அது மணியே ஓட மாட்டேங்கிறது, எவ்வளவு நாமாசல் இருக்கேன், 10 நிமிஷம் கூட ஆகல. மனசுக்கு ஒண்ணு பிடிச்சிடுதுன்னா டைம் போறது தெரியாது, பிடிக்கலன்னா ரொம்ப டைம் ஆறாம இருக்கும். கதவு சாத்திட்டு மகாபிரபு எல்லாரையும் சேர்த்துட்டு அப்படி ஒரு நாம, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண
பேருக்கு நாம நல்லது பண்ணினா அவளுக்கு பிடிக்காது. அப்படி சில பிரகிருதிகள் உலகத்துல இருக்கா இல்லையா? என்ன பண்ண முடியும்? எந்த பகவான் அழகான குயிலையும் படைச்சானோ அவன் தானே தேளையும் படைக்கிறான், அவன் தானே பாம்பையும் படைக்கிறான். சில பேருக்கு நம்ம நல்லது பண்ணினா ஆகாது. சில பேர் அந்த தேசத்துல இருக்கக்கூடிய காஜி, காஜினா அந்த ஊழலருடைய நிர்வாகத்தை பார்த்துக்கிறவர், அவர்களுக்கு லெட்டர் எழுதி போட்டுட்டா மொட்டகடுதாசு. மொட்டகடுதாசுனா என்ன? விஷயம் இருக்கும், கையெழுத்து இருக்காது. சுவாமி விவேகானந்தர் அப்படிதான் வெளிநாட்டில் போய் நம்முடைய சனாதனமான மதத்தினுடைய, இந்து மதத்தினுடைய பெருமையை அங்கே அப்படி குரல் கொடுக்கும் பொழுது அங்க கூட்டத்தில் இருக்கிற ஒருத்தருக்கு பிடிக்கல, ரொம்ப கோபமா வருது அவருக்கு. என்ன பண்ணினார் அப்படின்னா, விவேகானந்தரை கண்ணா பின்னானு திட்டி அவருக்கு வந்து ஒரு லெட்டர் அந்த உபன்யாசம் நடந்துக்கும் பொழுதே வைக்கிறார். அதுல வந்து ஒரு வார்த்தை இங்கிலீஷ்ல எழுதியிருக்கார், நீ வந்து ஒரு தாசி புத்திரன் அப்படின்னு எழுதியிருக்கார் அட்ரஸ் பண்ணி. விவேகானந்தர் என்னன்னா, அவர் பாடும்போதே ஏதோ இப்படி ஒரு சீட்டு வருது. சில பேர் இந்த சங்கீத வித்வான்கள் பாடும்பொழுது ஒரு சீட்டு வருமே, இந்த பாட்டை பாடு அந்த பாட்டை பாடுன்னு அப்படி ஒரு சீட்டு வருது. விவேகானந்தர் ஏதாவது கொஞ்சமாவது சலைக்கணுமே இப்படி பார்த்தார். பார்த்துட்டு மைக்கை பார்த்து சொல்றார், எங்க நாட்டில எல்லாம் ஒரு வழக்கம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, சில பேர் வந்து ஒரு விஷயத்தை எழுதிட்டு கையெழுத்து போட மாட்டோம், அதுக்கு மொட்டைக்கடுதாசன்னு பேரு. இந்த ஊர்ல ஒருத்தர் அவருடைய கையெழுத்தை போட்டிருக்காரு, விஷயத்தை எழுதல அப்படின்னு விட்டார். கையெழுத்து மட்டும் வந்திருக்கு, ஆள் யாரும் விஷயம் வரல அப்படின்னு சொன்னார் இல்லையா? அத மாதிரி அந்த ஊர்ல யாரோ ஒருத்தன் அந்த காஞ்சிக்கு மொட்டைக்கடுதாசன் எழுதிட்டான், இவெல்லாம் நாமசங்கீர்த்தனம் பண்றா, நாமசங்கீர்த்தனம் பண்ணினா அந்த நாட்டுக்கே ஆகாது. காஜி பார்த்தான் உடனே, அவனுக்கு என்ன விசாரமா, நாளையிலிருந்து ராத்திரி யாரும் பஜனை பண்ணக்கூடாது, இப்பெல்லாம் சட்டம் போட்டா ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணுவா. ஸ்ரீவாச பண்டிதருக்கு ரொம்ப கவலை. சாயங்காலம் 6 மணி ஆனா மகாபிரபு வந்துடுவார், வந்துட்டா பஜனையை ஆரம்பிப்பார். காஜியும் அப்படி உத்தரவு போட்டிருக்கான், அவர்கிட்ட போய் சொல்ல முடியாது, ஏன்னா மகான்களுடைய பாவம் வேற, என்ன ஆகும்னு தெரியாது. சாதாரண விஷயத்த மகான்கள்ட்ட பேசுறதே ரொம்ப கஷ்டம். அவன் ஏதோ ஒரு லெவல்ல இருக்கான், சாமான்யமா நம்மளோட பழகின்னு இருக்கா, ரெண்டும் மேட்ச் ஆகாது. ஒரு கால் பஜனை நடந்து அந்த காஜி வந்து கைது பண்ணி நம்மளை வீடுதியில கூட்டிட்டு போனா 80 வயசு, இந்த ஊர்ல இருக்கிறவ அவமானம், அப்புறம் அந்த ஜெயில போய் உட்காந்துண்டா என்ன ஆகாரம் தருவானோ, எப்படி மகாபிரபுட்ட சொல்றது? கார்த்தால இருந்து இவருக்கு பூஜை ஓடல, காரியம் ஓடல, தவிச்சுட்டு இருக்கார். ஸ்ரீவாச பண்டிதருக்கு நரசிம்மமூர்த்தி தான் உபாசன தெய்வம். ஒரு அர்ச்சாவதாரத்தில் நரசிம்மரை பூஜைக்கு வச்சுருக்கார், அதுக்கு திருமஞ்சனம் பண்ணினார், எல்லாம் பண்ணுறதுக்கு அப்படி ரெடியாக சித்தமாக இருக்கார். அந்த நேரத்தில் மகாபிரபு பாகவத பாராயணம் பண்ணுறார். விருத்ராசுரனே பகவான் வதம் பண்ணிட்டான் இந்திரன் அப்படின்னு உடனே பரீட்சித்து ஒரு கேள்வி கேட்கிறான். சாது பிருஷ்டம் மகாராஜா ஹரேஹே சரித்தம் அத்புதம் இத் பாகவத மகாத்மியம் பகவத் பக்தி வர்தனம் சமஹா பிரியஹா சுகிருத் பிரம்மண்ணே. பகவான் சமதர்ஷி சமதர்ஷி சமதர்ஷின்னு சொல்றேலே, விருத்ராசுரன் எவ்வளவு பக்தி பண்ணினான், அவனை அழிச்சுட்டானே, இந்திரனை காப்பாத்தினானே. நல்லவனா இருந்தாலும் அசுரரா இருக்கிறதுனால பகவான் அழிச்சுடுவானா, கெட்டவனா இருக்கிறதுனாலையும் தேவரா இருந்தா காப்பாத்துவானா அப்படிங்கிற கேள்வி. அந்த கேள்விக்கு இங்க பரீட்சத்துக்கு பதில் சொல்றார் சுகபிரமம். சாது பிருஷ்டம் மகாராஜா ஹரேஹே சரித்தம் அத்புதம். சாது சாது, நீ கேட்ட கேள்வி நல்ல கேள்வி. உனக்கு ஒரு கதை சொல்றேன், பாகவத மகாத்மியம் பகவத் பக்தி வர்தனம். ஒரு பாகவதனுடைய கதையை சொல்றேன், இந்த கதையை கேட்கறதுனால உன்னுடைய பகவத் பக்தி வளரும்னு பிரகலாதனுடைய சரித்திரத்தை சொல்லி நிருசிம்மன் அந்த ஸ்தூண்லேருந்து ஆவிர் பவிச்சார். எதுக்காக அப்படின்னா, பிரகலாதனை காப்பாத்துறதுக்காக இல்ல. பிரகலாதனை காப்பாத்தணும்னா மலையிலிருந்து உருட்டியாச்சு காப்பாத்தியாச்சு, நெருப்புல போட்டாச்சு காப்பாத்தியாச்சு, யானை எடரித்து காப்பாத்தியாச்சு, விஷத்தை கொடுத்தாச்சு காப்பாத்தியாச்சு, தண்ணியில கொண்டு போட்டாச்சு. சத்தியம் விதாதும் நிஜ பிரித்ய பாஷிதம். அந்த குழந்தை சொல்லித்தான் இந்த உமாச்சி இந்த தூண்குள்ள இருக்கார்னு அந்த பிரகலாதனுடைய வாக்கியத்தை சத்தியம் பண்றதுக்காக வந்தார். வேற ஒண்ணும் காரணம் இல்ல, காப்பாத்துறதுன்னா காப்பாத்தின்ட்டு தான் இருக்கார். நிஜபிரித்ய பாஷிதம், நிஜபிரித்தியனான நிஜபக்தனான அந்த பிரகலாதனுடைய வார்த்தைகளை சத்தியம் பண்றதுக்கு தான் பகவான் வந்தார். அப்படிதானே அந்த கட்டம் படிச்சாரோ இல்லையோ, மகாபிரபுக்கு நரசிம்ம ஆவேசம் வந்துடுத்து. அப்படியே கிளம்பி வரார். ஸ்ரீவாச வீட்டு பண்டிதருடைய கதை, வீட்டு பண்டி கதவெல்லாம் பூட்டியிருக்கு. பூட்டின் இருக்கும் பொழுது அந்த நரசிம்ம ஆவேசத்தோடு வந்து அப்படின்னு கதவை தட்டுறார். அப்படியே ஸ்ரீவாச பண்டிதர் கதவை திறந்துட்டு உள்ளே வந்தா, அவர்களெல்லாம் மகான்களோட பழகினவா இல்லையா, இவர் தன்னிலையில் பிள்ளை, இவருக்கு நரசிம்ம ஆவேசம் வந்திருக்கு புரிஞ்சுன்ட்டார்.
பார்க்கறதுக்கு அந்த அதுதான் ஆச்சரியம். எந்த மாற்றமும் இருக்காது அவளுக்கு, தெரியும் வாழ்கிட்ட நரசிம்மர் பிரவேசம் ஆயிருக்கிறது, ஆவிர்வாவம் ஆயிருக்கிறது தெரியும் அவளுக்கு. அப்படியே வந்த உடனே ஸ்ரீவாச பண்டிதர் என்ன பாக்கியம் பண்ணினார்னா, இவர் நித்தியம் பூஜை பண்றதுக்கு ஒரு நரசிம்மர் வச்சிருக்காரு, அதை தூக்கி சம்படத்துல வச்சார். அழகா இங்க மகாபிரபுவே அந்த பலகால உட்காத்தி வச்சுட்டார். அப்படியே யோக நரசிம்மரா உட்கார்ந்துட்டு இருக்கார். புருஷ சுக்த விதானங்கள்னால அபிஷேகங்கள்லாம் நடக்கிறது. பானகம் கொடுத்தார், எல்லாத்தையும் சாப்பிட்டார். கல்பூராரத்தி காமிச்ச உடனே ஒரு கர்ஜனை போட்டார். அது வரைக்கும் சில மாதிரி இருக்குவான்னு இருக்கிற மகாபிரபு அந்த கற்பூரம் ஆகும்பொழுது அப்படின்னார். ஸ்ரீவாசா, உலகத்துல எல்லாரும் பயப்படலாம், நீ பயப்படலாமா? நான் எதற்காக இந்த உலகத்துல அவதாரம் பண்ணிருக்கேன் தெரியுமா? எல்லார் வாக்கில இருந்து பகவன் நாமா வரவழைக்கிறதுக்கு தான். ஹரிநாமாவை ஒருத்தனை சொல்லு அப்படின்னுவேன், அவன் சொல்லலைன்னா கெஞ்சுவேன், கெஞ்சு கொஞ்சுவேன், அப்படி இல்லைன்னா அவனை அடிப்பேன், அவன் காதுல காலில் விழுவேன். எந்த விதத்திலையாவது அவனுடைய வாக்கில இருந்து பகவன் நாமத்தை வரவழைப்பேன். என்ன பண்ணியும் வரலேன்னா அன்று நான் நரசிம்ம அவதாரத்துல ஹிரண்யகசிபு கீழ்ச்சி போட்ட மாதிரி அவனை கீழ்ச்சி போட்டுடுவேன் சொல்லிட்டு சமாதானம் ஆயிட்டார். அப்புறம் பாவம் கலைஞ்ச உடனே ஸ்ரீவாசர்ட்ட கேட்கிறார், ஸ்ரீவாசா நான் எப்படி இங்க வந்தேன், இது என்ன இடம், நான் பாகவதன்னா படிச்சுட்டு இருந்தேன். ஸ்ரீவாசருக்கு என்ன சொல்லுவார், இவர் காத்தாலேருந்து நினைக்கிறார் இல்லையா ராத்திரி பஜனை நடந்தா என்ன ஆகும், இப்ப போயிடுத்து பயம். அதை சொல்றத நிரூபணம் பண்ற மாதிரி ஸ்ரீவாசருக்கு பொண்ணுக்கு குழந்தை பிறந்திருக்கு, நாராயணின்னு பேர் வச்சிருக்கா. 6 மாசம் அந்த குழந்தை, அந்த குழந்தை தொட்டியில போட்டிருக்கு இல்லையா. மகாபிரபு அப்படியே பேசிட்டு வர்றார். ஓ பேத்தியா, நாராயணியா? ஆமா ஆமா சுவாமி மகாபிரபு. அந்த குழந்தையோட இப்படி கையை பிடிக்கிறார் மகாபிரபு. நாராயணி நாமம் சொல்லு. ஹரே ராம ஹரே ராமா, ராம ராம ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண, கிருஷ்ண கிருஷ்ண. அந்த 6 மாச குழந்தை நாமா சொல்லி சொன்னார் இல்லையா, நான் நாமத்தை வரவடிக்கிறதுக்கு தான் வந்திருக்க நிரூபணம் ஆயிடுச்சு. அப்பேற்பட்ட மகாபிரபு இந்த என்ன ஆச்சுன்னா, முதல் 12 வருஷம் இப்படியே அந்த ஊர்ல எல்லாரோடையும் சகஜமா விளையாடிண்டு வேடிக்கையா இருந்து பாடசாலை நடத்தின் இருந்தார். குரு உபதேசம் ஆயிடுத்து கயா கஷேத்திரத்துல. 12 வருஷங்கள் ஒரு வீட்டிலே ஏகாந்தமா அகண்டமா அத்தியந்தமா இருக்கக்கூடிய சில சிஷ்யர்களோட மட்டும் கீர்த்தனம் பண்ணிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் சன்னியாசாசிரமம் எடுத்துட்டார். சன்னியாசி பூ பிரதட்சணம் பண்ணணுங்கிற ஒரு நியமத்தினாலே இந்தியா முழுக்க ஒரு யாத்திரை வந்தார். கடைசி 12 வருஷங்கள் பூரி கஷேத்திரத்திலேயே இருந்தார். பூரி கஷேத்திரத்திலே இன்றைக்கும் மகாபிரபு இருந்த இடம் இருக்கு, கம்பீரா குஹான்னு பேரு. 12 வருஷம் கிருஷ்ண விரகத்திலேயே துடிச்சுட்டு இருந்தார் மகாபிரபு. எந்த இடத்துலயாவது உட்கார்ந்துட்டு எழுந்துட்டா அந்த இடத்துல ஒரு 10 பக்கெட் தண்ணி விட்டப்பட்டுன்னு ஆவியாயிடுமாம். அவ்வளவு விரகம், கிருஷ்ண விரகம், அவ்வளவு தபசு, அப்படியே இருந்தார் மகாபிரபு. அந்த மகாபிரபு கடைசியா என்ன ஆனார், ஸ்ரீதரையாமால் மகாலிங்கத்தோடு கலந்தார், சத்குரு சுவாமிகள் சுந்தர பெருமாள் கோவிலில் இருக்கக்கூடிய மூர்த்தியோடு கலந்தார், துவாரகால இருக்க கிருஷ்ணனோட மீரா கலந்தான்னு பார்த்தமே மகாபிரபு. அத்தனை பக்தர்கள் அவருக்கு, எல்லாம் விரக்தர்கள், சனாதன கோஸ்வாமி, ரூப கோஸ்வாமி, ஜீவ கோஸ்வாமி, நித்யானந்தர் போன்ற எல்லா சிம்மங்கள், அத்தகைய பாகவத சிம்மங்களோடு கீர்த்தனம் பண்ணிட்டே வந்தார். அப்படியே கீர்த்தனம் பண்ணிட்டு ஹரே ராம ஹரே ராமா, ராம ராம ஹரே ஹரே, ஹரி கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரி. பூரி ஜெகநாதர் கோவிலுக்குள்ள போனார், ஜெகநாதரோட ஐக்கியம் ஆயிட்டார். பூரிங்கிற கஷேத்திரத்தை எடுத்துட்டோமானால் நமக்கு 2 பக்தர்களுடைய ஞாபகம் மறக்கவே முடியாது. 1 சைத்தன்யர், இன்னொன்னு ஜெயதேவர். இன்றைக்கு எவ்வளவோ காவியங்கள் உலகத்துல வந்துடுச்சு. முருகனை பத்தி இல்லாத காவியங்களா? எவ்வளவோ காவியங்கள் இருந்தாலும் கூட இன்றைக்கு காளிதாஸ் பண்ணின ஒரு காவியங்கள், குமார சம்பவம், சாகுந்தலம், அதெல்லாம் இன்றைக்கும் வித்வான்கள் அதை வந்து எவ்வளவு அழிஞ்சு போனாலும் அது மட்டும் அழியல, இன்றைக்கும் பாடத்துல இருந்துட்டே இருக்கு. எல்லாரும் பிரமிக்கிறா காளிதாசனுடைய கிரந்தங்களை பார்த்து. காளிதாசனுடைய ரகுவம்சம், காளிதாசனுடைய குமார சம்பவம், காளிதாசன் எழுதின அந்த சாகுந்தலம், இது இன்றைக்கு வரைக்கும் குழந்தைகளுக்கு பாடம் சொல்ற சிக்ஷையில இருந்துட்டு இருக்கு. எவ்வளவு காவியங்கள் வந்தாலும் இந்த காவியத்துக்கு எவ்வளவு ஒரு பிரதானம் இருக்கோ, ஏன்னா அது எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு இல்லையா. அது மாதிரி கிருஷ்ண விஷயமான கீர்த்தனைகள் பாரத தேசத்துல அநேகம்.
நிறைய பேர் சம்ஸ்கிருதத்துல பாடியிருக்கா, நிறைய பேர் அந்தந்த பிரதேச பாஷையில பாடியிருக்கா. கிருஷ்ண பக்தர்கள் அதிகம், கிருஷ்ணனுக்கு பாடுறதுக்கும் ஸ்கோப் ஜாஸ்தி, லீலைகள் அதிகம், பாடி தள்ளியிருக்கா. எத்தனை கீர்த்தனைகள் வந்தாலும், எந்த பக்தர்கள் வந்தாலும் அஷ்டபதிக்கு இருக்கிற ஸ்தானம் வேற எந்த கிரந்தத்துக்கும் இல்லை. அதுதான் அதுக்கு இருக்கக்கூடிய பெருமை. அந்த அஷ்டபதிக்குன்னு ஒரு ஸ்தானம் கிருஷ்ண பக்தனுடைய ஹிருதயத்துல இருக்கே, அந்த ஸ்தானத்தை வேற எந்த கீர்த்தனைக்கும் கொடுக்க முடியல. ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண, கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண, கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே.